ஏன் தெரியுமா அதைப் போற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் நம் அன்றாடம் பயன்படுத்தும் உணவு பொருட்களில் ஒன்றான பூண்டை அதிக அளவில் எடுத்து கொள்வதால் பக்க விளைவுகள் ஏற்படும் அந்த மாதிரி பூண்டு பிரியர்களுக்கான பதிவு தான் இது இந்திய சமையல் அறையின் முக்கியமான உணவுப் பொருட்களில் ஒன்று பூண்டு ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக பூண்டை மக்கள் உணவில் சேர்த்து வருகிறார்கள் பூண்டு ஒரு சிறந்த மருந்து இதன் மருத்துவ குணம் பல்வேறு நோய்கள் வராமல் தடுக்கும் அதிக பூண்டு உட்கொள்வதால் உடலில் ஏற்படும் பக்க விளைவுகளை பற்றி உங்களுக்கு தெரியுமா ஒருவரின் உடலை சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் பராமரிக்காமல் இருப்பதால் அவரிடம் ஒருவித துர்நாற்றம் வீசும் ஆனால் இது சுகாதார சீர்கேடால் மட்டும் அல்ல பூண்டும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் உடல் மற்றும் வாயில் துர்நாற்றம் வீசுவதற்கான பல்வேறு ரசாயனங்களை பூண்டு வழங்குகிறது ஆகவே உங்களுக்கு பிடித்தமான பூண்டு வாசனையுடன் உள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளும்போது தவறாமல் வாயை புத்துணர்ச்சியுடன் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதிகமாக பூண்டு சாப்பிடுவதால் சருமத்தில் அரிப்பு மற்றும் தடிப்பு உண்டாகலாம் பூண்டில் உள்ள அல்லினேஸ் எனும் என்சைம் பொதுவாக சரும தடிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகும் ஆகவே பூண்டு உரிக்கும் போது அல்லது வெட்டும்போது கையில் உங்கள் சருமத்தில் அரிப்பு மாற்றும் தடிப்பை உண்டாக்கலாம் பச்சையாக பூண்டை எடுத்துக்கொள்வதால் தலைவலி உண்டாகும் வாய்ப்புகள் உண்டு சாப்பிட்டவுடன் தலைவலி ஏற்படாது ஆனால் அந்த செயல்பாட்டை ஊக்குவிக்கலாம் பச்சை பூண்டை சாப்பிடுவதால் முக்கோண நரம்பு தோண்டப்பட்டு நியூட்ரோபெட் வெளியாவதை ஊக்குவிக்கிறது இது மூளையை மூடியிருக்கும் தோல் பகுதியை அடைந்து தலைவலியை உண்டாக்குகிறது ஃபியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் இது போன்று மேலும் பல இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி